சுலேகா.com நேயர்களுக்கு வணக்கம். ராட்டினம் திரைப்பட இயக்குனர் கே எஸ் தங்கசாமி. இப்போது இது வந்து எட்டுத்திக்கு மதையானை நாளைக்கு வெளியாகுது. படம் வந்து நீங்கள் ராட்டினம் படம் பார்த்துருப்பீங்க, பார்த்துட்டு எனக்கு நிறைய நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க. கண்டிப்பாக அந்த பேரை வந்து கெடுக்காமல் அந்த படம் இருக்கும். நல்ல படத்தில் வந்து நாயகனாக வந்து சத்யா நடிச்சிருக்கிறாரு, நாயகியாக வந்து ஸ்ரீமுகி நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் லகுபரன், துர்கா, சாம் ஆண்டர்சன், பானுச்சந்திர சார் இப்படி நிறைய பேர் படத்தில் இருக்காங்க. அது இல்லாமல் யதார்த்த முகங்கள் நிறையா இருக்குது படத்தில். கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள். படத்தோட கதை வந்து என்னென்னா திருநெல்வேலியை சுற்றி நடக்குது, மையப்படுத்தி நடக்குது. திருநெல்வேலியில் வந்து திருநெல்வேலிக்கு பணிமாற்றமாகி வர்ற நாயகனின் குடும்பம் வந்து அங்கே வந்து லோக்கல் சேனலில் வேலை பார்க்குற பொண்ணை லவ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து நடக்கும் பிரச்சனைகளை அவரை சுற்றி நடக்கிற பிரச்சனைகளை மையப்படுத்தி கதை நகருது. முயல் ஹைலைட்ஸ் தான் படத்தில் வந்து கேமராமேனாக ஆர்ஜே ஜெய் பண்ணுறாரு. இவர் வந்து இவரை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம் படத்தில். வந்து நம்ம எடிட்டராக தீபக் அப்படிங்கிற ஒரு பையனை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம். மணிகார்த்திக் ஆல்ரெடி ஆர்ட் எடிட்டர், நம்ம படத்தில் மதப்படம் ஒர்க் பண்ணவர். படத்தில் உள்ள அனைத்து படத்துக்கும் ரொம்ப நல்லா வந்திருக்கு, கேட்டிருப்பீங்க. 17ஆம் தேதி பெரிய படங்கள் வருது. ஆனால் வந்து இது வந்து என்னென்னா எதுவும் வந்து நல்ல விஷயத்தை எதுவும் பாதிக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து இது ஒரு நல்ல படம், அதை மட்டும் நான் உறுதியாக சொல்ல முடியும். கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள், நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பாக உங்களுக்குள்ளே வெளியில் வரும்போது கண்டிப்பாக ஒரு ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் உங்களை ஏமாற்றாது. அடுத்த படம் வந்து கூடிய உறவில் அறிவிப்போம். இந்த படத்துக்கு நானே தயாரிப்பாளர் இருக்கிறதுனால வந்து அந்த விஷயங்களை வந்து தொடர்ந்து உடனே பண்ண முடியல. இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 20 டேஸில் வந்து அடுத்த படத்துக்கான அறிவிப்போம்.